Sclera, it's a tough and thick white sheet that protects the inner part of the eye. We know it as the white of the eye. So, கண்ணுக்கு நடுவுல கருப்பா கருவிலையும் இருக்கும். அதுக்கு இந்த பக்கமும் white colorல இருக்கக்கூடிய லேயர் தான் sclera அப்படினு சொல்வாங்க. So, அதனால தான் இதுக்கு பேரே பாருங்க white of the eye அப்படினு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது எதுக்காக இந்த லேயர் அப்படினா நம்ம கண்ணுக்குள்ள இருக்க inner parts-அ வந்து protect பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு white sheet தான் இந்த sclera அப்படிங்கிறது. அடுத்து conjunctiva. It's a thin and transparent membrane that is spread across the sclera. So, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தின்னான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர். இந்த லேயர் எதுக்காக அப்படின்னா நம்ம கண்ணை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காகவும் கிளியராக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த லேயர் இருக்குது. எப்படி ஈரப்பதமாக வச்சுக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் அண்ட் டியர்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது கண்ணீர். இதை வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ். ஸோ ஒயிட் கலரில் அப்பப்போ நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கும். இந்த மாதிரி மியூக்கஸ் அண்ட் டியர்ஸை வந்து இது செக்ரேட் பண்ணுது. அது மூலியமாக தான் நம்ம கண்ணை வந்து ஈரப்பதமாக இது வச்சுருக்கு. அடுத்து கார்னியா. இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆஃப் மெம்பரன் தட் ஸ்ப்ரெட் ஓவர் த பியூப்புள் அண்ட் ஐரிஷ். ஸோ கண்ணோட பியூப்புள் அண்ட் ஐரிஷ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஒரு கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் கார்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல லைட் வந்து இது வழியாக தான் உள்ளே என்டர் ஆகும். ஸோ என்டர் ஆகிற லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஃப்ராக்ட் பண்ணிவிடும். ரெஃப்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டில் ஒரு லைட் வந்து விழுது அப்படின்னா அதனோட சேஞ்ச் அதனோட டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ரெஃப்ராக்ட். ஸோ அந்த வேலையை தான் இந்த கார்னியா வந்து பார்க்குது. அடுத்து வந்து ஐரிஷ். ஐரிஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு கலர்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டட் லேயர் ஆஃப் டிஷ்யூவால் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாயிருக்கு. பிக்மெண்ட் அப்படின்னாவே வந்து அது ஒரு கலரை கொடுக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டட் டிஷ்யூவாக இருக்கிறனால தான் அந்த போர்ஷன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் இஸ் டு கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்ட்ரிங். ஸோ கண்ணில் வந்து எவ்வளோ லைட் வந்து விழுதோ அதுக்கேற்ற மாதிரி இது நடுவில் இருக்கக்கூடிய இந்த பியூப்பிளோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பியூப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐரிஷ்க்கு நடுவில் கருப்பாக இருக்கல கருவிலையும் அதை தான் நம்ம பியூப்பிள் சொல்லுவோம். அது வழியாக தான் லைட் வரும். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஐ. த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ இன்க்ளூட் த ஃபாலோயிங் பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லென்ஸு. இட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் பைகான்வெக்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் பார்ட் ஆஃப் அன் ஐ. ஸோ இது வந்து ஒரு பைகான்வெக்ஸ். கண்ணாடி எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோ அது மாதிரி லென்ஸ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். லென்ஸ்னால் நமக்கே தெரியும் எப்படி அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக அது ரெண்டு பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ அப்படி இருக்கிறது தான் இந்த லென்ஸ். இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள். ஸோ கேமராவை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிளாக இருக்குது கண்ணில். இது வந்து ப்ரோட்டீனால் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. த லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கார்னியா ரெஃப்ளெக்ட் த லைட் விச் கன்வெர்ட்ஸ் ஆன் த ரெட்டினா கிரியேட் இமேஜ் ஆன் இட். ஸோ கார்னியாவோட ஹெல்ப்பால் பார்த்திங்கன்னா லைட்டோட அந்த டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் ரெஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் ரெட்டினாவில் குவிக்கிற மாதிரி இந்த லென்ஸ் வந்து இருக்குது கண்ணில். அங்கே தான் இந்த லென்ஸ் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டினாவில் வந்து இமேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த லென்ஸ் மூலியமாகவும் கார்னியாவோட ஹெல்ப்பாலே தான் பார்த்திங்கன்னா லைட் வந்து ரெஃப்ரெக்ட் ஆகி கரெக்டாக ரெட்டினாவில் போய் படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ரெட்டினாவில் தான் நமக்கு வந்து இமேஜ் வந்து வந்து க்ரியேட் ஆகும். இட் இஸ் த லேயர் ப்ரெசன்ட் அட் த பேக் ஆஃப் த ஐ வேர் ஆல் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ ரெட்டினா வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட பேக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஒரு லேயர். இங்கே தான் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. த ரெட்டினா ஃபங்க்ஷன் பை கன்வெர்ட்டிங் த லைட் ரேஸ் டு இம்பல்ஸ் அண்ட் சென்டிங் த சிக்னல்ஸ் டு த பிரைன் த்ரூ த ஆப்டிக் நர்வ். ஸோ இந்த உள்ளுக்குள்ளே வர லைட்டை வந்து பார்த்திங்கன்னா இது இம்பல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஆப்டிக் நர்வ் வழியாக பிரெயினுக்கு வந்து சிக்னல் அனுப்புது. ஆப்டிக் நர்வ் இட் இஸ் லொக்கேட்டட் அட் த எண்ட் ஆஃப் த ஐ பிகைண்ட் த ரெட்டினா. ஸோ ரெட்டினாக்கு பின்னாடி தான் ஆப்டிக் நர்வ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. த ஆப்டிக் நர்வ் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் ஆல் த நர்வ் இம்பல்ஸ் ஃப்ரம் ரெட்டினா டு ஹியூமன் ஐ. இந்த ஆப்டிக் நர்வ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினாலேருந்து இம்பல்ஸை பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு வேலையை தான் இந்த ஆப்டிக் நர்வ் வந்து பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அக்வஸ் ஹியூமர். இட்ஸ் அ வாட்டரி ஃப்ளூயிட் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஏரியா பிட்வீன் த லென்ஸ் அண்ட் கார்னியா. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. ஸோ கண்ணோட அந்த ஒரு ஈரப்பதத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஸோ இது வந்து இருக்குது. இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நரிஷ்மெண்ட் ஆஃப் போத் த லென்ஸ் அண்ட் கார்னியா. ஸோ அதாவது கார்னியாக்கும் அந்த லென்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த அக்வஸ் ஹியூமர் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து விட்ரியஸ் ஹியூமர். விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம வீடியோலேயே பார்த்துருப்போம் ஏற்கனவே. அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன்.
It is a semi-solid transparent jelly-like substance that covers the inner portion of the eye. So, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அந்த ரெட்டினா இருக்கும்ல, ஸோ அந்த போர்ஷன், அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த போர்ஷனில் தான் வந்து இந்த விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிக்விடு. இட் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் த ஷேப் ஆஃப் த ஐ. ஸோ கண்ணோட ஷேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிறது. ஆல்சோ Causes refraction of the light before it reaches the retina.